தூங்குற முதல்ல கண்டதெல்லாம் தூக்கி எறிடுது. ஆஹா லட்டர் அது என்னது இது? ஆஹா இது என்ன மரம்னே தெரியலடா. இந்த நேரம் பார்த்து யாரா போன் பண்றது? அடே உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையே கிடையாதா? பாஸ் நீங்களா பாஸ் சொல்லுங்க பாஸ். அந்த மரம் இருக்கும், அது சம்பந்தப்பட்ட லெட்டர் தான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அந்த மரம் உடனே இருக்க வேணும். ஓ கண்டிப்பா அது உங்களுக்கு வேணுமா? அது எனக்கு ரொம்ப முக்கியமான மரம். அது மட்டும் கிடைச்சதுனால உங்களுக்கு பெரிய லக் கிடைச்ச மாதிரி. அதனால தான் சொல்றேன் சீக்கிரமா அந்த மரத்தை வெட்டி எடுத்துருவோம். என்னையா சொல்றீங்க? அத பாக்க ரொம்ப பழசா தெரியுது, அதுல ஏதோ பீதி இருக்குன்னு சொல்றீங்க. அதை எடுத்து போட்டு அதை எனக்கு வேணும் உடனே. எப்படியாவது வெட்டி அனுப்பி வை. நான் உனக்கு துட்டு இல்லாடி ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி எல்லா மரமும் எனக்கு உடனே வேணும். ஒருவேளை ஒண்ணு கிடைச்சா அது கூட பரவாயில்ல. அது குடுக்கலன்னா உனக்கு வேலை கிடையாது. ஆனா என்ன பாஸ், இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேலையை விட்டு தூக்குறங்கறீங்க? எனக்கு பெரிய விஷயம் இது. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சா தான் உனக்கு வேலை. ஓகே பாஸ், பாஸ் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஐயா ஆஹா அதுக்குள்ள வச்சிட்டாரா? முடியாத காரியத்தை முடியல, நான் எப்படி முடிக்கிறது? தலைக்கே நடக்கிறது சமம் இது. ஆஹா 1000 தான் இருந்தாலும் அவர் ஓனர், நாம லேபர் முடிச்சுதான் ஆகணும். எப்படியாவது அந்த மரங்களை வெட்டி துண்டை போட்டு அவர்கிட்ட கொடுத்து காசை பாத்துற வேண்டியதாயா? அண்ணா மஞ்ச கலர் வண்டியில எவனும் ட்ரக்ல ஊக்கு எடுத்துட்டு வர்றான்டா. ட்ரக்ல ஊக்கு இருக்கா? அப்படின்னா அதுக்கு பயலா தான் இருக்கணும். அது நிச்சயமா இங்கிட்ட எங்கயாவது இருக்கணும்டா. கண்டுபிடிச்சிட்டா கண்டுபிடிச்சிட்டேன். அடேங்கப்பா என்ன கண்ணுக்கு லட்சணமா இருக்கா அந்த மரம். இந்த மரத்தை வெட்டி ஓனர்கிட்ட ஒப்படைச்சு பல அமௌண்ட் சம்பாதிக்க போறேன்டா. நானு வந்துட்டேன்டா. ஆஹா என்ன மரத்தை வெட்ட கூடாதுன்னு ஏதோ போர்டு வச்சிருக்காங்க. நான் சும்மாவே ஏகப்பட்ட மரங்களை வெட்டுவேன், இதுல வெட்டக்கூடாதுன்னு போர்டு வேறையா? சும்மா வெட்டி அள்ளிட மாட்டேன். ஆமா சும்மாவே அந்த கரடி பயலுக்கு வந்துருவாங்க, சண்டை ஒழிப்பாங்க. இன்னைக்கு வெட்டினா என்ன பண்ணுவாங்க? இந்த ஊர்லயே நான் தானே பெரிய பணக்காரன் ஆகணும். அதுக்கு நான் இந்த மரத்தை வெட்டியே ஆகணும். இத வெட்ட ஒரு நல்ல ஐடியா என்கிட்ட இருக்குடா. நான் பணக்காரன் ஆக போறேன்டா. இப்ப எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. இப்படி என்கிட்ட வந்துடுறா செல்லகுட்டி, உன்னை இப்படி அப்படியே அழகா குண்டு கட்டியா தூக்கிட்டு போக போறடா, தூக்கிட்டு போக போறேன். ஆஹா வந்துருச்சுடா வந்துருச்சு. அண்ணா அந்த மரத்தை எடுத்துட்டு போகத்தான் வந்திருக்கான். ஆனா இந்த மாதிரி ஒரு அழகான மரத்தை நான் பார்த்ததே இல்லடா அண்ணா. இந்த மரத்தோட பேர் உனக்கு தெரியுமாடா? ஆனா அந்த மரம் முழுக்க வேற பழமா இருக்குடா. உனக்கு எப்பவுமே சாப்பாட்டை பத்தி தான் நினைப்பா, கவனம் செலுத்துடா. சாரிடா அண்ணா, பசி மயக்கத்துல பேசிட்டேன். இதுக்கு முன்னால அந்த மரத்தை பாத்திருக்கியாடா? நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். அந்த மரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இது அரிய வகை மரமா இருக்கு. உண்மையாவாடா? அப்படின்னா அந்த கீஞ்சவா இந்த மரத்தை எடுத்துட்டு போக விடக்கூடாது. சரியா சொன்ன, வா அவனை போய் தடுத்து நிறுத்துவோம். வாடா தம்பி வாடா. அவன் என்றே மனம் தேடுதே. முடியுமா என்கிட்ட? ஆஹா முடியாது போல இருக்க, தேடிட்டு ஓடி வராங்க. அடே அண்டே மாயா. அடுத்து யாரு? வாங்கடா வாங்கடா இவரா. ஓ அதாரு 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 உதாரு உதாரு காட்டாத உதாரு கட்டிக்கிட்டு கிளம்பி போறண்டா. தம்பி என்ன தடுக்க நினைச்ச கரணிகளுக்கு பல்ப குடுத்துட்டா? ஹலோ யார்? ஹலோ பாஸ், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சிக்னல் சரியா கிடைக்காதனால விட்டு விட்டு கேக்குது. அதுக்காக என்ன ரொம்ப மட்டமா பேசுறீங்க பாஸ்? நான் ஒரு மாவீரன் தெரியாம என்னன்னத்தையும் பேசிவிட்டு
இந்த நிமிஷத்துல இருந்து எங்க ஓனருக்கு ஈக்குவலான ஓனரா நான் மாற போறேன். ஆனா ஒரு நிமிஷம், அவர் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தாரு, என் காதுல சரியா விழாம போச்சு. என்னவா இருக்கும் அது? ஒருவேளை சிக்னல் சரியா கிடைக்காததுனால ஏதாவது மிஸ்டேக்கா? என்னென்னமோ உடஞ்ச மாதிரி இருக்கு. சீக்கிரமா இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணுமே. சாமி நான் என்ன வந்து மூச்சு வேற விட முடியலையே. அம்மா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன செத்து 10 நிமிஷம் ஆயிருக்கும் போல இருக்கடா. ஆஹா, இங்கிட்டு இருந்த மரத்தை எங்கடா காணும்? என்ன வண்டி கிண்டி தின்றுச்சுனா கூட மீதி இருக்கணுமே. ஆஹா, ரெண்டு முரட்டு குப்பைங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க தூக்கிட்டு. ஆஹா, அந்த கரடிங்களா? டேய், உங்க வேலை இங்கே வந்து காட்டிட்டீங்களாடா. என்ன பல்ப்பு காட்டிட்டேன்டா. இப்ப அது முக்கியம் இல்லடா. மரத்தியாடா தூக்கி போடுறீங்க. அடே கரடி பயலுகளா, நீங்க எங்கிட்டு போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. என்ன இந்த கீழே வயசு அப்படி போறா கொக்கிய. என்னோட ஏச்சி பேச்செல்லாம் வாங்கி ஒரு மரத்தை வெட்டி தூக்கிட்டு வந்தா நீங்க தட்டிட்டு போறீங்களா? என்னடா உங்க சொந்த ஏரியாவுக்கு இப்ப சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. அம்மா, ஏன்டா இப்படி திடீர் இப்படி சுத்துது? டைட்டில் கார்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, படமும் நல்லா தான் இருக்கு, ஆனா கிளைமேக்ஸ்ல மட்டும் வில்லங்க ஜெயிச்சிடுறாங்களே. ஹலோ, இல்ல பாஸ், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ். நீங்க சொன்ன எல்லா மரத்தையும் நானும் தேடி பார்த்தேன் பாஸ். அப்படி ஒரு மரம் இந்த காட்டிலேயே இல்ல பாஸ். நான் என்ன இல்லாத மரத்தை நான் இங்கேயா போய் கண்டுபிடிக்கிறது? என்னையா சொல்றீங்க நீங்க ஐயா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கய்யா. இந்த மாதிரி தேவையில்லாம பேசிட்டு இருந்தா ஈடுபடி ஏற்றி உதைப்பேன். ஒழுங்கு மரியாதையா சொன்ன வழியை முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. திருப்பி சொல்றேன், விட்டு போயிடும். விளாடாதீங்க பாஸ். ஐயா, என்ன இப்படி கொடுமை பண்றாங்களே? டே கரடி பயல்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்டா டே.